கர்த்தரும் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்று நாம் தியானிக்க போகும் வேத வசனம் தானியேல் 12 அதிகாரம் 3 வசனம். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். வேகமாக சுழன்று கொண்டிருக்கும் மனிதனுடைய நேரம் எல்லாம் பொருளை சம்பாதிப்பதிலும் சுகபோகமாய் வாழக்கூடிய வழிமுறைகளை கண்டுபிடிப்பதிலும் கழிந்து போகிறது. தேவ சத்தத்தை உற்று கவனிக்கவோ தேவனுடைய இருதயத்தை புரிந்து கொண்டு அவர் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கவோ மனிதனுக்கு நேரமில்லை. இன்னும் என்ன செய்யலாம், எப்படி சம்பாதிக்கலாம், எப்படி இந்த உலகத்தை அனுபவிக்கலாம் என்று யோசித்து யோசித்து வாழ்நாட்கள் எல்லாம் கழிந்து போகிறது. நரகத்தில் கால் வைப்பதற்காக வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிற மனிதனை காப்பாற்றி அடிவிலிருந்து அவனை மீட்டு நித்திய ஜீவனுக்குள் அவனை கொண்டு செல்வதே மிகப்பெரிய வேலையாயிருக்கிறது. ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறவன் ஞானம் உள்ளவன் என்று வேதம் சொல்லுகிறபடி உலகெங்கிலும் புறப்பட்டு போய் சீஷராக்குங்கள் என்ற கர்த்தருடைய இறுதி கட்டளை மிகவும் முக்கியமானது. மரணத்தை சந்திக்கும் வரைதான் மனிதனுக்கு கிருபையின் வாசல் திறக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு மனிதனுடைய மரணத்துக்கு பின் அவனுக்கான கிருபையின் கதவு அடைக்கப்படுகிறது. இதுவரைக்கும் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக இருக்கிற கர்த்தராகி இயேசு கிறிஸ்து கெர்ஜிக்கிற யூத ராஜசிங்கமாக மாறி ஒவ்வொருவருடைய கிரியைகளுக்கு தக்கதாக பலன் தரக்கூடிய நாள் சீக்கிரத்தில் சம்பவிக்கும். இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். கர்த்தருடைய வருகைக்கு முன் கோடிக்கணக்கான மனிதர்களை நீதிக்குட்படுத்துவோம். பரலோக ராஜ்யத்திற்கு பங்குள்ளவர்களாக அவர்களை மாற்றுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.